ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானம்னு சொல்லுவாங்க. அதாவது பரமேஸ்வரர் இல்லைன்னா எந்த விஷயங்களும் கிடையாது. பரமேஸ்வரர், ஜெகத் ரக்ஷகர், மகேஸ்வரர். இந்த மகேஸ்வரர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல ரூபங்களில் இருக்கக்கூடியதாக நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் பிரதானம் பார்த்துட்டிங்கன்னா லிங்க ரூபமாக நம்ம இருக்கிறது தான் கோயிலில் பார்த்துட்ருப்போம். இந்திரனுக்கும் சரி, அதே சமயத்தில் தேவாதி தேவர்களுக்கும் சரி, அவர்கள்லாம் இவ்வளவு பிரசித்தி இருந்துருக்கா அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள அந்த சக்தி நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் தான் வைத்திருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கம், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா சந்தன லிங்கம், அன்னலிங்கம், இது போன்ற அந்த சிவபெருமானுக்கு சிவ ஆராதனை செய்வதனால தான் இருக்கும். சுக்கரனும் அதே மாதிரி தான். நீங்கள் காசியில் பார்த்துட்டீங்கன்னா சுக்கரலிங்கம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சுக்கர பகவான் வந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியதாக இருக்கும். குபேரர், நீங்கள் காசியில் நீங்கள் பார்த்துட்டுனா விசாலாட்சிக்கு இந்த பக்கமும் சரி, அதே சமயத்தில் அன்னபூர்ணைக்கு இந்த பக்கமும் சரி, குபேரர் பக்கத்தில் பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல குபேரலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொன்னால் திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அருணாச்சலேஸ்வரர் சுற்றிலும் லிங்கம்தான் இல்லையா. இந்த மாதிரி இந்த ஈஸ்வரனுக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நம்ம வீட்டில் வந்து சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணலாமா நிறையா பேர் கேட்குறது உண்டு, தாராளமாக வச்சுக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பரமேஸ்வரருடைய இந்த அற்புதமான இந்த ஸ்படிக லிங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்னென்னா, நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாமா, தாராளமாக பூஜை பண்ணலாம். எந்த இடத்துல பரமேஸ்வரர் இருக்காரோ அந்த இடத்துல எல்லா விதமான சுபீக்ஷங்களும் இருக்கும்னு சொல்லலாம். பரமேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போதும். ஏன்னா டக்குன்னு வரத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா, என் கையில் இந்த சிவலிங்கத்தை வந்து என் கையில் வந்து வச்சுருக்கிறது எனக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லின்னு இருக்கோம், ஏதோ ஒரு பெரிய விருட்சத்துக்குண்டான ஒரு விதையை போடுற மாதிரி நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பேர் ஆனந்தமும் கிடைக்கிறது. இந்த சிவலிங்கத்தை வைத்து டெய்லி ஆராதனை பண்ணுறது, டெய்லி பூஜை பண்ணிக்கிறது அவ்வளவு விசேஷத்தை கொடுக்கும். என்னால் ஆராதனையெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவா, அழகாக உங்களுடைய கையில் வச்சுட்டு நல்ல தியானங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கும் அந்த இறைநிலைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி மேலும் ஜாஸ்தி ஆகுங்க. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம், ஏராளமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை கொடுக்கறத விட அந்த தகவலுக்குண்டான ஒரு பெரிய சக்தியினை ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா, இவர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா செல்வங்களும் பெருகும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகளை உணர்ந்தாலே போதும் இந்த அற்புதமான சக்தி என்ன நம்ம புரிந்துக்க முடியும். அப்பேற்பட்ட இந்த பரமேஸ்வரருடைய இந்த லிங்கம் வந்து நான் வாங்கினது 739739482 வாங்கிட்டு பூஜை பண்ண இந்த அற்புதமான இந்த சிவலிங்கம் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சிவாராதனைக்கு உரிய இந்த சிவலிங்கம், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா கையில் வச்சு தியானங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான லிங்கம். சரி, இன்றைய தினத்தில் சிவலிங்கம் என்ற இந்த அற்புதமான ஸ்படிகலிங்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.